ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற ஒரு அழகான 2BHK வீடு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடை நமக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ட்ரீம் ஹோம் தமிழ் சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ரெண்டேமுக்கால் சென்டரில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட கிழக்கு பார்த்த இடம், கிழக்கு பார்த்த வாசல் வச்ச வீடு இது. இந்த வீடு கட்டி 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது ரீசேலுக்கு வந்திருக்குது. இந்த வீட்டில் உள்ள வெளியேன்னு கார்டன் ஏரியா செட் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற கார் பார்க்கிங், சிட் அவுட் ஏரியா, ஓப்பன் பால்கனி எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த வீட்டுக்கு 2 டைப்பில் ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச கேட் போட்டிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் 20x16. இந்த இடத்துல நம்ம தாராளமாக 2 கார் பார்க் பண்ணலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லேயர் டிசைனில் போட்டு கொடுத்து அதுக்கு டார்க் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ரைட் சைடில் 10x16 சைஸில் ஸ்பேஸ் விட்டு அதில் கார்டன் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க. ₹12,240 கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்ப் வச்சுருக்காங்க வித் மோட்டரோட. அண்ட் இந்த வீட்டுக்கு நமக்கு நல்ல தண்ணி ப்ளஸ் சப்பு தண்ணி ரெண்டுக்குமான கனெக்ஷன் இருக்குது. ரெண்டு படிக்கட்டு ஏறி சிட்டவுட் ஏரியா தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. படிக்கட்டு ரெண்டுக்குமே பாலிஸ்ட் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிட்டவுட் ஏரியா ஃபுல்லாக நமக்கு கிளாசி ஃபினிஷ் ரெக்டிஃபை டைல்ஸில் லே பண்ணியிருக்காங்க. சிட்டவுட் ஏரியா ஃபுல்லாக நமக்கு மல்டி கலர் காம்பினேஷனில் செராமிக் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீக் வுட்ல ரெடி பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 10x16. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸ்ல கிளாசி ஃபினிஷ் 25 டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. எட்டுக்கு 10 சைஸில் இந்த வீட்டோட கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வாலுக்கு ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஸ்டோரேஜ்க்காக 2 பெரிய வால் செல்ஃப் கொடுத்து நமக்கு கிச்சனோட டேபிள் டாப் கிரானைட் ஃபினிஷிங்கில் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜிங்கோட. பத்துக்கு 11 சைஸில் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் விண்டோ ப்ளஸ் காங்கிரீட் போட்ட ஸ்லாப்போட இந்த பெட்ரூம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆறுக்கு 9 சைஸில் கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் வாட்டர் ஸ்லே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வெளியே ஸ்டேர் கேஸ்க்கு கீழே நமக்கு இந்த வீட்டோட அவுட் சைடு காமன் பாத்ரூம் 6x6 சைஸில் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் பால்கனி வச்சு கொடுத்து இதில் இருந்து 4 ஸ்டெப் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர்க்கில் என்ட்ரி ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனது நமக்கு 10x16 சைஸில் ஒரு கவர்ட் பால்கனி வச்சுருக்காங்க. மேலே நமக்கு ஃபுல்லாக சீட் போட்டிருக்காங்க. பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே நமக்கு வுட்டில் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு சிம்பிளாக 10x11 சைஸில் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூம் நம்ம வந்துட்டு ரெண்டல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு மேலே வாடகை கூட விட்டுக்கலாம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க 10x8 சைஸில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடை வாங்கிட்டு நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த வீடை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய வீடுங்க இருக்கிறதுனால நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் புக்கிங் கான்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணி இந்த வீடை புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.